நொறுங்கிய நெஞ்சத்தை குற்றமுள்ள உள்ளத்தை பலியாய் படைக்கின்றேன் பரனே. நொறுங்கிய நெஞ்சத்தை குற்றமுள்ள உள்ளத்தை பலியாய் படைக்கின்றேன் பரனே. அன்புக்குரியவர்களே, காயப்படுத்தாதீர்கள், காயத்தை ஆற்றுங்கள். காயப்படுத்தாதீர்கள், காயத்தை ஆற்றுபவர்களாக வாழுங்கள், செயல்படுங்கள். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஜோசப்பை பற்றி நாம் நினைக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, சொந்த தகப்பனால் அன்பு செய்யப்பட்ட கடவுளுடைய வெளிப்பாடுகளையெல்லாம் காட்சி எதிர்காலங்களை குறித்துள்ள நிலைகளையெல்லாம் பற்றி ஜோசப்புக்கு தெரிந்ததால், ஜோசப்பினுடைய சொந்த சகோதரர்கள் அவரை வெறுத்து பகைத்து காயப்படுத்தி பால்கிணற்றிலே தூக்கி போட்டார்களாம். 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். எகிப்திலே பாரோனுடைய அரண்மனையிலே செய்யாத குற்றத்திற்காக சுமார் 13 வருடங்கள் போல சிறையில் அடைக்கப்பட்டவர். ஆனால் ஜோசப் கடவுளோடு இருந்தார், கடவுள் ஜோசப்போடு இருந்தார். இறுதியிலே நமக்கு தெரியும், ஜோசப்பை எகிப்து தேசத்திலே பெரிய ஒரு அதிகாரியாக கடவுள் உயர்த்தினார். தேசம் முழுவதும் பஞ்சம், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பஞ்சத்தினால் இந்த ஜோசப்பினிடத்திலே உணவு வாங்குவதற்காக வரும்பொழுது காயப்படுத்தினவர்களுக்கு தின்மை செய்யவில்லை, அவர்களுக்கு உணவு வழங்காமல் இல்லை. தொடக்க நூல் 50 அதிகாரத்தில் 18-21 முடிய உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். ஜோசப்பை பார்த்து இறுதியிலே சொந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நாங்கள் உம் அடிமை. ஜோசப் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு அந்த தீமைகளை நன்மையாக மாற்றினார். இப்பொழுது ஜோசப் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன். இப்படியாக காயப்படுத்திய சகோதரர்களுக்கு ஆறுதல் அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. காயப்படுத்தியவர்களுக்கு, காயத்தை உண்டாக்கியவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஜோசப்பினுடைய மனநிலை உங்களிலே இருக்கிறதா? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் கூட, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும் என்று தானே இயேசு கற்றுக் கொடுத்தார். காயப்படுத்துகிறவர்களாக வாழ்வு அமைய வேண்டாம், காயத்தை ஆற்றுபவர்களாக வாழ்க்கை மாறுவதாக. நாம் பைபிளை படிக்கும் பொழுது, ஒன்று சாமுவேல் ஆகமத்தில் 1 அதிகாரத்தில் இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை நாம் அறிய முடியும். அந்நாள் அவளுடைய கணவர் ஏல்கனா, அவர்களுடைய காலத்திலே ஏலி என்ற ஒரு குருவானவர் இருந்தார். அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அவள் உள்ளம் நொந்து வேதனைப்பட்டு
காயப்பட்டு குழந்தை இல்லையே என்ற ஒரு நிலையிலே உள்ளம் உடைந்து அவள் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்து புலம்பிக் கொண்டே இருந்தாள். அவளுடைய உதடுகளெல்லாம் புலம்பியதாம், அசைந்தது. இது ஒரு காயம், இது ஒரு வேதனை. ஆனால் இந்த வேதனையில் எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றி மீண்டும் அதிகமாக பற்றி ஏறிய செய்கிறது போல இந்த ஏலி குரு அன்னாளை பார்த்து, நீ அதிகம் மது அருந்தி போதையில் இப்படி பேசுகிறாயா, புலம்புகிறாயா என்று கேட்கிறார். பாருங்கள், அது உண்மை அல்ல. இருக்கிற வேதனையை, இருக்கிற காயத்தை இன்னொரு வேதனை கொடுத்து, இன்னொரு காயத்தை கொடுத்து அதிகப்படுத்துகிறார். ஏலி மீண்டும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் போது அன்னாளிடம் இப்படி சொல்கிறார், உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய விண்ணப்பங்களையும் கடவுள் உனக்கு அதை நிறைவேற்றி தருவாராக என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்னாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு வேதனை காயம், ஏலி குரு இல்லாத ஒரு செயலை உள்ளதாக சொல்லி வேதனையும் காயத்தையும் கொடுக்கிறார். எரேமியாவினுடைய புலம்பல் 2:13 நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்படுகிறது, உன்னுடைய காயம் சமுத்திரத்தை விட பெரிதாக இருக்கிறது, இந்த கடலை விட பெரிதாக இருக்கிறது, இதிலிருந்து உன்னை குணமாக்குறவர் யார்? பிரியமானவர்களே, அன்னாள் வேதனைப்பட்டு காயப்பட்டு இருந்த நேரத்தில் தன்னுடைய கணவர் இப்படியாக அன்னாளை பார்த்து சொல்லுகிறார், அன்னாள் நீ ஏன் இப்படி வேதனைப்படுகிறாய், நீ ஏன் இப்படி காயப்பட்டு இருக்கிறாய், நீ ஏன் இப்படி உணவருந்தாமல் இருக்கிறாய், 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெரிதல்லவா? இந்த வார்த்தை நிச்சயம் உடைந்த காயப்பட்ட அந்த உள்ளத்தை, அன்னாளுடைய உள்ளத்தை இந்த ஆறுதலான வார்த்தை தேற்றி இருக்கும் அல்லவா? அன்னாளுக்கு சாமுவேல் என்ற குழந்தையை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். காயப்படுத்தாதீர்கள், காயத்தை ஆற்றுபவர்களாக வாழுங்கள். இயேசுய ஆகமத்தை நாம் படிக்கும் பொழுது நாமே உன்னை தேற்றும் ஆண்டவர் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தூய பவுலினுடைய வாழ்வு மனிதர்களை துன்புறுத்துகின்ற, காயப்படுத்துகின்ற ஒரு வாழ்வாக இருந்தது. ஆனால் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு அனனியா ஜெபிக்கும் போது காயப்படுத்திய துன்புறுத்திய செதில்களெல்லாம் கழன்று விழச் செய்து அதன் பிற்பாடு இந்த பவுலினுடைய வாழ்விலே யாருக்கும் எந்த விதத்திலும் காயங்களை உண்டாக்குறவராகவும் காயங்களை கொடுக்கிறவராகவும் காயங்களை உருவாக்குறவராகவும் அவருடைய வாழ்வு இருக்கவில்லை. காயத்தை ஆற்றுபவராக அவருடைய வாழ்வும் பணியும் அமைந்தது. இந்நேரத்திலே தூய பவுலினுடைய வாழ்வு ஒரு காலத்தில் சவுலாக இருக்கும்போது காயப்படுத்தின வாழ்வு, மனம் திரும்பி இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டு காயத்தை ஆற்றுகிறவராக உள்ள வாழ்வும் பணியும் அவருடைய வாழ்வில் இருந்தது போல இந்நேரம் வரை உங்களுடைய வாழ்வு மற்றவர்களை, அடுத்தவர்களை, யாராக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், உனக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்கலாம், உன்னை அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், உன்னை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் இந்நேரத்திலே செய்ய வேண்டியது என்ன? யாரையும் காயப்படுத்தாதீர்கள், காயத்தை ஆற்றுபவர்களாக உங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே அவர் பணி செய்த போது மக்களுடைய எல்லாவித காயங்களையும் அவர் ஆற்றினவராகவே அவர் செயல்பட்டார்.
வாழ்ந்தார், பணியாற்றினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு இருந்த தம்முடைய அப்போஸ்தலர் திருத்தூதர் பேதுரு ஒரு மனிதனுடைய காதை வாளால் வெட்டினார். யோசித்து பாருங்கள், பேதுரு காதை வெட்டினார், இயேசு அந்த காதை ஒட்டினார். மனிதன் காயப்படுத்துகிறதை இயேசு குணமாக்குறவர், அந்த காயத்தை ஆற்றுகிறவர். லூக்கா நற்செய்தியிலே 10 அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, கல்வருடைய கையில் அகப்பட்ட ஒரு மனிதனை காயப்படுத்தி குத்துயிராக விட்டுவிட்டு சென்றார்கள். ஒரு லேவியர் ஒரு குரு கடந்து போகிறார்கள், அந்த காயத்தை அவர்களால் ஆற்ற முடியவில்லை. அந்த இடத்திலே இயேசு நல்ல சமாரியனாக செயல்படுகிறார். அவருடைய காயங்களிலே எண்ணெயும் ரசத்தையும் வார்த்து அவனை ஒரு வாகனத்தில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் சாவடியில் கொண்டு சேர்த்து இவனை பராமரியுங்கள் என்று சொல்லி அவர் கடந்து செல்கிறார். இந்த பராமரிப்புக்கு வேண்டியதை நான் திரும்பி வரும்பொழுது கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தினால் காயப்பட்ட மனிதர்களை கல்லறிந்து கொன்று காயப்படுத்தி கொல்ல வேண்டும் என்று மனிதர்கள் செயல்பட்டார்கள். இயேசு அப்படி அல்ல. பாவத்தின் நிமித்தம் கல்லறிந்து கொன்று காயப்படுத்தி கல்லறிந்து கொன்று அவருடைய வாழ்வை அப்படியே அழித்து விட வேண்டும் என்று நிலையிலே இயேசு அந்த காயத்தையும் ஆற்றி வாழ்வு கொடுத்தார். மனம் உடைந்தவர்களுக்கு, இல்லாமையில் இருந்தவர்களுக்கு, தனிமை நோய்ப்பிணிகள், பாருங்கள், ஒருவன் அழகியினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உடலை கல்லால் கிழித்து சங்கிலியால் கட்டப்பட்டு இரவும் பகலும் கல்லறையில் கிடந்து கொண்டு சத்தமிட்டு கொண்டே இருப்பார். இயேசு அவனுடைய வாழ்வை காயப்படுத்தின நிலையிலிருந்து இயேசு அவனை குணப்படுத்தினார். இப்படியாக இயேசு போன இடமெல்லாம், வாழ்ந்த இடமெல்லாம், போதித்த இடமெல்லாம் மக்களுடைய எப்படிப்பட்ட நிலையில் உள்ள காயங்கள் இருந்தாலும் அந்த காயத்தை ஆற்றி வாழ்வு கொடுத்தார். இந்த இயேசு நமக்கு வாழ்வாக, வழியாக, ஜீவனாக, உண்மையாக இருக்கிறார். அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். இந்த இயேசுனுடைய மனநிலை நம்மிடத்திலும் உருவாவதாக. அந்த மனநிலை என்ன? காயத்தை காயப்படுத்தாதீர்கள், காயத்தை ஆற்றுபவர்களாக வாழக்கூடிய அந்த இயேசுனுடைய மனநிலை நம்மிலே இப்பொழுது காயப்படுத்துகின்ற உங்களிலே உருவாகும்படியாக, அது செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். பலம் கொடுப்பதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த இறை செய்தி வழியாக, இந்த நற்செய்தி வழியாக இயேசுவை காண்போம் என்ற இந்த மீடியா யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, சிந்தித்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் காயத்தை காயப்படுத்துகிறவர்களாக வாழாமல் காயத்தை ஆற்றுபவர்களாக வாழும்படியான அருளையும் ஆசீரையும் காயங்களை குணப்படுத்தின இயேசுவிடம் இருந்து நாங்கள் கற்று அறிந்து அந்த மனநிலையில், அந்த பிரசன்னத்தில், வல்லமையில் ஒவ்வொருவரும் செயல்படவும், ஏதாவது வகையிலே மனிதர்களினால் காயப்பட்டிருக்கிற ஜோசப்பை போல, அன்னாளை போல, வேறு ஏதாவது வகையிலே உலகத்தால் மனிதர்களால் காயப்பட்டு இருந்தால் அந்த காயத்தை எல்லாம் இயேசுவே நீர் ஆற்றி குணப்படுத்தி ஒவ்வொருவரையும் காயத்தை ஆற்றக்கூடிய இயேசுனுடைய மறுரூபமாக, பிரதிநிதிகளாக வாழ செயல்பட அருள் புரிய வேண்டி செபிக்கிறேன் என் தூய தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென்.
உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். எல்லாவித நெருக்கடி நின்றும் எல்லாவித இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார்.